வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லாக்டவுன் டைமில் ரொம்ப கம்மியான பொருள் வச்சு வீட்லேயே செய்கிற மாதிரியான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி ஒரு கப் அளவை வச்சு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையால் பிடிச்சிங்கன்னா நல்லா ஷேப் வரும், பிடிக்கிறதுக்கு வரும். இது போல் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் வந்து தண்ணி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இப்போது இது போல் கெட்டியான நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக வந்து தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் கனமாக வந்து தேய்ச்சிக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கனமான சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது போல் தான் வந்து இருக்கணும், ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இது போல் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை இது போல் ஒரு கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் கட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இதை இது போல் ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் கையாலேயே சின்ன சின்ன பீசஸாக வந்து தட்டி தட்டி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஈஸியாக இருக்குமேன்னு இது போல் ஒரு அச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த மீத மாவு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் உருண்டையாக உருட்டிட்டு மறுபடியும் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி மறுபடியும் அந்த கட்டரை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது போல் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கடைசி வரைக்கும் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதம் இருந்த மாவையும் கனமாக தேய்ச்சி இது போல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி மொத்தமாக எடுத்தாச்சு. பாருங்கள் இதோட திக்னஸ் வந்துட்டு இதோட மொத்தம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த மாவு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ள போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கில் போட்டதுமே கொஞ்ச நேரத்துலேயே இது போல் மேலே எல்லாமே உப்பி வந்துடும். திருப்பி போடுங்க, 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இது போல் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது ஒரு பேட்ச் வந்து போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து செகண்ட் பேட்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிற எல்லா மாவுகளையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் வந்து இது போல் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடுங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போது எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நம்ம அடுத்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் சீனி, 1/4 கப் தண்ணி, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு பதம் வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க விடலாம். இதில் வந்து கம்பி பதம் பாகு பதம்லாம் நமக்கு தேவைப்படாது. லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அது உள்ளெல்லாம் சுகர் சிரப் அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து 1 அல்லது 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுடலாம். 1-2 மணி நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகி ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடச்சிருக்கு, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது.
அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான லாக்டவுன் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் பாதாம் வந்து கட் பண்ணி தூவிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக தான். இதுன்னு வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக அந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி.